டெய்லி டேஸ்ட் தி டெய்லி. வீட்டுக்கு வீடு வாசப்படி திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 6:30 உங்கள் விஜயில். என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கமும். நேயர்களே, ஜிவி பிரகாஷ் சைந்தவி விவாகரத்து ஏன்? நடிகர் கம் மியூசிக் டைரக்டர் ஜிவி பிரகாஷ், இவர் ஏஆர் ரஹ்மானின் சொந்த அக்கா மகன். ஜிவி பிரகாஷ் வெயில் என்ற படத்தின் மூலம் இசையமைப்பாளராக அறிமுகமானார். வெயில் படத்தினுடைய எல்லா பாடல்களுமே மக்களை தாளாட்ட வைத்தது, படமும் வெற்றி பெற்றது. எப்போவுமே நடிகரானாலும் சரி, நடிகரானாலும் சரி, இயக்குனரானாலும் சரி, மியூசிக் டைரக்டரானாலும் சரி, அவர்கள் சம்பந்தப்படப்பட்ட படம் வெற்றி பெற்றால் அவர்களுக்கு தமிழ் சினிமாவின் இரும்பு திரை உடைத்து கொண்டு வழி கொடுக்கும். ஈஸியாக உள்ளே வந்துடுவாங்க, அதுக்கப்புறம் முன்னேறிடுவாங்க, திறமை வச்சு முன்னேறிடுவாங்க. அந்த அடிப்படையிலே திறமையை வைத்து ஜிவி பிரகாஷ் முன்னேறினார், வெற்றிப்பட இசையமைப்பாளர் ஆனார். இவருடைய முதல் என்ட்ரி ஏஆர் ரஹ்மான் தான். சிக்கு புக்கு ரயிலே அப்படின்னு ஒரு சின்ன குரல் வரும் தெரியுமா, சின்ன பிள்ளை குரல், அந்த குரலில் ஒன்று ஜிவி பிரகாஷ். அந்த படத்தின் மூலமாக தான் அவர் பின்னணி பாடகராக அறிமுகமானார். அறிமுகப்படுத்தியது அவருடைய தாய்மாமன் ஏஆர் ரஹ்மான். எல்லாருக்கும் காதல் எப்போ வரும்? ஹைஸ்கூலில் வரும், அதாவது மேல்நிலை பள்ளியில் வரும், இல்லை கல்லூரியில் வரும். ஆனால் நம்மால் இருக்கிற ஜிவி பிரகாஷ் 6 வயசில் மனுஷன் காதலிச்சிட்டான். 2வது வகுப்பு படிக்கும் பொழுதே பக்கத்து சீட்டு சைந்தவி, அப்படியே 2 பேரும் தோழன் தோழியானார்கள். அது ஹைஸ்கூலில் வந்து காதலாக மாறிச்சு, அப்புறம் கல்லூரிலையும் தொடர்ந்தது. ஆனால் ஏஆர் ரஹ்மான் வேறு, அதாவது ஜிவி பிரகாஷ் குமார் வேறு, சைந்தவி வேறு. ஏன்னா சைந்தவி ஆச்சாரமான ஐயராத்து பொண்ணு. ஆரம்பத்தில் அவங்க அப்பா, சைந்தவியோட அப்பா ஜிவி பிரகாஷ் குமாருக்கு கட்டி கொடுக்க மாட்டேன்னு சண்டை போட்டார். ஆனால் பிடிவாதமாக இருந்துச்சு அந்த அம்மா சைந்தவி. ஏன்னா சைந்தவியும் எனக்கு ரொம்ப நாளாக தெரியும். எப்படின்னா அந்த அம்மா பின்னணி பாடகியாவாங்க, வெளியூரில் ஆர்கெஸ்ட்ராவில் பாடுவதற்கு சைந்தவியை நான் அழைச்சிட்டு போயிருந்தேன். அப்போது அவங்க அப்பா தான் ஸ்காலர்ஷிப் பேசினார், அதாவது பணம் பேசினார், அவர் தான் அட்வான்ஸ் வாங்கினார், அவர் தான் மகளை கூப்பிட்டு வந்தார். அதனால் எனக்கு பழக்கம், நல்ல பொண்ணு, அமைதியான பொண்ணு. ஜிவி பிரகாஷ் வெயில் படத்தில் இருந்து எனக்கு அறிமுகம். வெயில் படத்தில் ஒரு 5-6 பத்திரிகையாளரை கூப்பிட்டு பத்திரிகை ப்ரெஸ் மீட் வச்சார், அதிலிருந்து என் கூட ரொம்ப நல்ல பழக்கம். பிரகாஷோட நான் 2-3 படம் நடிச்சிருக்கேன், அண்ணன் அண்ணின்னு சொல்லுவார். அப்புறம் பத்திரிகையாளர் காட்சிக்கு வந்தாச்சுன்னா எத்தனை பத்திரிகாரங்க தான் சரி, ஒரு நிமிஷம்னு தனியாக கூப்பிட்டு போகிறார். அண்ணே, ஓப்பனாக ஒப்பீனியன் என்கிட்ட சொல்லுங்கள், ஏன்னா உங்கள் ஒப்பீனியன் என்பது உண்மையாக இருக்குன்னு தெரியுன்னு சொல்லி, படம் நல்லா இருக்கா, எப்படி பெர்ஃபார்மன்ஸு, எப்படி ஓடுமாங்கிற விஷயத்தெல்லாம் கேட்பார். நான் ஓப்பனாக சொல்லியிருக்கேன், நான் நடித்த படத்துக்கு அவர்கிட்ட விமர்சனம் சொல்லியிருக்கேன். அப்படி ஒரு நல்ல மனுஷன், எப்போவுமே புன்னகையோடு வரவேற்கக்கூடிய ஆள் ஜிவி பிரகாஷ். 11 வருஷம் சேர்ந்து வாழ்ந்துட்டாங்க. அவங்க இன்பமான இல்லற வாழ்க்கை நடத்தியதனுடைய அடையாளமாக ஒரு பெண் குழந்தை பிறந்தது. இப்போது சைந்தவிக்கும் பிரகாஷ்குமாருக்கும் ஒரு பெண் குழந்தை இருக்குது. ஆனால் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடியே கொஞ்சம் பரபரப்பாச்சு, 2 பேருக்குள்ள கருத்து வேறுபாடு வந்தது. ஆனால் அப்போ கூட நான் லேசாக விரிசல் இருக்குது, சரியாயிரும் அப்படின்னு தான் இருந்தேன். ஆனால் எப்போவுமே ஒரு கணவன் மனைவிக்குள்ளே, அது வந்து சினிமாக்காரராக இருந்தாலும் சரி, வேறு தொழில் பண்ணுறவங்களாக இருந்தாலும் சரி, சந்தேகம் வந்துவிட்டது என்று சொன்னால் அது புற்றுநோய் மாதிரி அப்படியே வளர்ந்து உயிருக்கு ஆபத்தாக முடியும். அந்த மாதிரி இந்த சந்தேகங்கிற புற்றுநோய் கணவன் மேலே வந்து அது கடைசியில் விவகாரத்தான் போய் முடியும். அந்த அடிப்படையில் எதனால் சந்தேகம் வருது? இசையமைப்பாளர் ஜிவி பிரகாஷ்குமார் படங்கள் நடிக்க ஆரம்பித்தார். அப்போ நிறைய கதாநாயகிகளோட டுயட் பட வேண்டியிருக்கும், படுக்கையிற காட்சிகள் நடிக்க வேண்டியிருக்கும். நாங்களும் பத்திரிகாரங்க என்ன பண்ணுவோம், கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட்டாச்சா அப்படின்னு கேள்வி கேட்போம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இவர் அந்த நடிகையோட தொடர்பில் இருக்கார், இந்த நடிகையோட தொடர்பு இருக்காருன்ட்டு அப்படியே பேச்சுவார்த்தை வர வதந்தி சைந்தவிக்கு ரொம்ப எரிச்சல் ஊட்டியது, வேதனையை கொடுத்தது. சின்ன வயசுலேருந்து காதலிச்சோம்,
இப்போ 10 வருஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம், இப்போ போய் இந்த மனுஷன் இப்படி பையன் செய்கிறாரு அப்படி என்று சாய்ந்தவி நினைத்தார். இங்கே பிரகாஷ் என்ன நினச்சார்னா, நாம் சினிமாவில் நடிக்கிறோம், செட்டுக்கு அவுட்டோர் போனாலும் அவுட்டோரில் நடிக்கிறோம், நடிப்பு முடிஞ்ச உடனே லாட்ஜுக்கு வர்றோம், வீட்டுக்கு வர்றோம், அவ்வளோதான். இது வந்து அதே சமயத்தில் ஒரு நடிகையோட நெருக்கமாக இருந்ததுன்னா அந்த நெருக்கமான காட்சிகள் அனைத்துமே மக்களை சென்றடையும், மக்களை சென்றடையும் போது அந்த படம் வெற்றி பெறும். அந்த அடிப்படையில் நம்ம வந்து நடிகர்களோட காதல் செய்வதாக நடிக்கிறோம். ஆனால் காதலிக்கிறதா, உண்மையிலே காதலிக்கிறதா வீட்டில் நினச்சா என்ன செய்ய முடியும்? ஒன்றும் செய்ய முடியாது, அது மருந்தே கிடையாது, சந்தேகத்துக்கு மருந்து கிடையாது. எவ்வளோவா இவரும் சொல்லி பார்த்துருக்காரு கேட்கல. வேற என்ன கடைசி வழி என்னென்னா, ரெண்டு பேரும் உட்காந்து பேசி நாம் தொடர்ந்து மன உளைச்சலுக்கு ஆளாகாமல் சந்தோஷமாக இருக்கணும்னா நாம் பிரியிறது நல்லது அப்படின்னு முடிவெடுத்தாங்க. இதற்கு முன் உதாரணம் இருந்துச்சு, ஒரே ராஜா தங்கி இருந்தாங்க ஹைதராபாத்தில், தனுஷும் ஐஸ்வர்யாவும் இருவரும் ஒன்றாகவே உட்காந்து நாங்கள் பிரிகிறோம் அப்படின்னு அறிக்கை விட்டாங்க. அதே மாதிரி நேற்றிலிருந்தே செய்திகள் வர ஆரம்பித்து விட்டன. நேற்று மாலை, ஆமாம், நாங்கள் ரெண்டு பேரும் பிரிகிறோம், சந்தோஷமும் பிரிகிறோம், இனிமேலாவது எங்கள் வாழ்க்கை சந்தோஷமாக இருப்பதற்காக இந்த பிரிவை ஏற்றுக்கொள்கிறோம், சந்தோஷமாக பிரிகிறோம் அப்படின்னு அறிக்கை விட்டுருக்காங்க. இதுதான் நடந்தது. உள்ளூர எனக்கு வந்து கொஞ்சம் வருத்தம் தான், ஏன்னா இருவருமே நமக்கு பரிச்சயமானவர்கள். இன்னும் சொல்ல போனால் பிரகாஷ் என் மகன் மாதிரி, சைந்தவி என் மகன் மாதிரி, ரெண்டு பேரும் பிரிகிறதுல எனக்கு உடன்பாடு இல்லை. வேறு வழி இல்லை, அவங்களே சொல்கிறாங்க நாங்கள் சந்தோஷமாக இருக்கணும்னா நாங்கள் பிரியணும்னு. வேறு என்ன செய்யணும்? சரி, இனிமேலாவது சந்தோஷமாக இருங்க என்று வாழ்த்துவதை தவிர எனக்கு வேறு ஒன்றும் தெரியவில்லை. சரி, இந்த ஜிவி பிரகாஷ், சைந்தவி இவர்கள் மட்டும்தானா? நீங்கள் கேட்கலாம். இல்லை, இதுக்கு சினிமாவில் முன்னுதாரணங்கள் நிறைய இருக்கிறது. நடிகர் ராமராஜன் நளினியை காதலித்து தான் திருமணம் செய்து கொண்டார். நளினியும் ஒரு நடிகை தான். அவங்க ரெண்டு பேருக்குள்ள என்ன பிரிவுன்னு சொன்னால், அதாவது ராமராஜன் இரண்டாவது திருமணம் செய்து கொண்டால் அவர் இன்னும் நீண்ட நாளைக்கு உயிரோடு இருப்பார் என்று எவனோ ஒரு ஜோசியக்காரன் சொல்லிட்டான். அந்த லூசு ஜோசியக்காரன் சொன்னதை நம்பிட்டார் ராமராஜன். இதற்கான ஏற்பாடுகளை சொன்னதும் அதை நளினி தெரிந்து கொண்டு, சரி நான் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறேன் இருந்தால் நீ பண்ணிங்க, நான் யார் விட்டை பார்த்து போத்துக்கிறேன்னு சொல்லி நளினியும் ராமராஜனும் பிரிந்தார்கள். ஆனாலும் ராமராஜன் நளினி அவர்களுடைய மகள் திருமணத்தில் ஒன்று சேர்ந்தார்கள். அதேமாதிரி பார்த்திபன் விழுந்து விழுந்து காலிச்சு அரிசித்தவ, ரெண்டு பேர் வீட்லையும் ரகலை தான். பார்த்திபன் வீட்லையும் எதுக்குப்பா நடிக அப்படின்னு இழுத்தாங்க. அங்கே சீதா வீட்லேயும் அவங்க தெலுங்காரங்க எதுக்கு அப்படின்னு மறுத்தாங்க. சீதாவை கடத்தி கொண்டு போய் பார்த்திபன் திருமணம் செஞ்சுக்கிட்டார். அவங்களுக்கும் குழந்தை பிறந்துச்சு. அப்புறமா பார்த்திபனை பற்றி ஒரு நடிகை தப்பும் தவறுமாக சீதா கிட்ட போட்டு கொடுத்தார். சீதா அதை நம்பிட்டார், சண்டை வந்துச்சு, சீதா தனியாக பிரிந்து போனார். தனியாக பிரிஞ்சு போய் அவர் டிவி சீனியர் தெலுங்கு சினிமான்னு நடித்து அவரும் சம்பாதிச்சிட்டாரு. அவரும் ஷூட்டிங் மங்களா ரெண்டு வாடகை கொண்டிருக்காரு. ஆனாலும் தங்களுடைய மகள் திருமணத்தில் பார்த்திபன் சீதாவும் ஒன்றாக மேடையில் இருந்தார்கள். நாங்கள் பிரிந்து விட்டோம், மீண்டும் சேருவதற்கு வாய்ப்பில்லை, ஆனாலும் நாங்கள் நண்பர்கள் என்று சொன்னார்கள். நடிகை சமந்தாவை விழுந்து விழுந்து காதலித்தார் நாக சைத்தன்யா. அங்கே அவங்க ஃபேமிலி நாகேஸ்வரா ஃபேமிலி, அக்கனேனி நாகேஸ்வரா ஃபேமிலி, அவங்க சமந்தாவை ஏற்றுக்கலை. ஒத்த காலில் நின்னார் நாக சைத்தன்யா, சரி என்று சொல்லி திருமணத்துக்கு சம்மதித்தார். ஏன்னா அவரும் காதலித்து அமலாவை இரண்டாம் திருமணம் செய்து கொண்டார். அப்படிப்பட்ட சூழ்நிலை ஆரம்பத்திலேயே திருமணம் முடிந்த கையோடு சமந்தாவை நடிக்க வேண்டாம்னு சொன்னாங்க. சமந்தா திருமணத்துக்கு பிறகு நடிக்கக்கூடாது என்று அக்கன்யண்ணி ராமே நாகேஸ்வரா குடும்பத்தினர் வற்புறுத்தினார்கள். அவர் மசியவில்லை. ஏதோ ஒரு படத்தில் ரெண்டு படத்தில் நடிப்பாங்கன்னு பார்த்தா தொடர்ந்து படத்தில் நடித்து கொண்டிருந்தார். அது மட்டும் இல்லை, சமந்தா குழந்தையை பெற்றுக்கொள்வதற்கு இப்போது நேரம் இல்லைன்னு சொல்லிவிட்டார். அப்படியே கருத்து வேறுபாடு பெரிதாகியது, விவாதத்தாகியது, ரெண்டு பேரும் பிரிந்தார்கள். நாக சைத்தன்யாவும் சமந்தாவும் விவாதம் செஞ்சிட்டாங்க. அதே போல்
டிவி நடிகை பிரியங்கா நல்கரி, ரச்சிதா ஆகியோர் பிரிந்தார்கள். பின்னணி பாடியை மணந்தார் நடிகர் கார்த்திக் குமார். சுசித்ராவுடைய நடவடிக்கைகள் பிடிக்காமல் கார்த்திக் குமார் சுசித்ராவை வாரத் செய்தார். இதுபோன்ற நாம் சினிமாவிலே காதலிக்க வேண்டியது, அப்போ விவராத்து பண்ண வேண்டியது, இப்படியாக நிறைய நடந்து கொண்டிருக்கிறது. அது மட்டும் இல்லை, இதுக்கு என்ன காரணம்னா, இரண்டு பேரும் நடித்து கொண்டிருந்தால் இந்த பிரச்சனை வராது. ஒரு நடிகரும் நடிகையும் திருமணம் செய்து கொடுக்கிறது, ரெண்டு பேரும் நடித்தா பிரச்சனை வராது. இல்லை இயக்குனர் பாக்யராஜ் சார், பூர்ணிமா மாதிரி ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து இல்லற வாழ்க்கை நடந்தால் ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. அந்த வேளை காதலித்துக்கு திருமணம் செய்து கொண்டவர் தான் பாக்யராஜ். பூர்ணிமாவை சந்தோஷமாக வச்சு கொடுத்து அனுப்பிட்டுருக்காரு. அப்படியும் நாம் எல்லாரையும் விவகாரத்துன்னு சொல்லிவிட முடியாது. அதே மாதிரி சில நடிகர்கள் மனைவியுடைய ஒப்புதலின் பேரில் இரண்டாவது திருமணம், மூன்றாவது திருமணம் செய்து கொள்கிறார்கள். அதுவும் நிறைய உதாரணம் சொல்லிக்கொண்டே போகலாம். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன். வீட்டுக்கு வீடு வாசப்படி திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 6:30 உங்கள் விஜயில்.